அனைவருக்கும் வணக்கம். நாம் சுப்பிரமணியர் ஞானம் பார்த்து வருகிறோம். கடந்த பதிவிலே சுப்பிரமணியர் பெருமானை அகத்தியர் சந்தித்து தனக்கு ஞானோபதேசம் செய்யும்படியாக வேண்டிக் கொண்டதை பார்த்தோம். அதற்கு சுப்பிரமணியர் என்ன விதமாக அவருக்கு விளக்கம் அளித்தார் என்பதை இன்றைய இந்த பதிவிலே பார்க்கலாம். சொல்லென்று மயில் வீரன் கேட்க அந்த சோதிமயமான அகத்தீசர் சொல்வார், சல்லென்று வந்ததொரு அசுரால் தன்னை சண்முகமாய் நின்ற வடிவேலும் கொண்டு சொல்லென்று சங்காரம் செய்தீர் அந்த திருவுருவாய் நின்ற காரணத்தை காட்டி உள்ளென்ற ஆதார ஸ்தூல சூட்சுமம் உண்மையென்ற காரணமும் உரை செய்வீரே. சரியப்பா, நீ என்னை பார்க்க வந்துவிட்டாய், நீ என்னிடத்திலிருந்து எதை கேட்க விரும்புகிறாய் கேள் என்று சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உத்தரவிடுகிறார். அதற்கு அகத்தியர் மிகவும் பணிவாக சுப்பிரமணியரை வணங்கி, அசுரர்களை எல்லாம் நீங்கள் வேலை கொண்டு வதம் செய்து விட்டீர்கள். அப்படி நீங்கள் வதம் செய்ததிலே எப்படி நீங்கள் அதை சுலபமாக வதம் செய்தீர்கள்? அது குறித்தான விளக்கங்களை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆதாரம், ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் என்று சொல்லக்கூடியவற்றை பற்றியெல்லாம் எனக்கு விளக்கம் செய்யுங்கள் என்று அகத்தியர் பணிந்து கேட்கிறார் சுப்பிரமணியரிடம். சண்முகமாக நின்ற வடிவேல் கொண்டு என்று சொல்லுகிறார். சுப்பிரமணியர் பயன்படுத்திய ஆயுதத்தை ஆறு முகங்கள் கொண்ட வேல் என்பதாக இங்கே அகத்தியர் சொல்லுகிறார். இதுகாரம் நாம் பார்த்து வந்திருந்த வேல் என்பது ஒற்றை முகம் கொண்டது, வடிவேல் கொண்டு அசுரர்களை சம்ஹாரம் செய்தீர்கள், அது பற்றி சொல்லுங்கள் என்று அகத்தியர் பெருமான் வினவுகிறார். அதற்கு சுப்பிரமணியர், எந்த விதமான யோக நிலைகளை மேற்கொண்டு எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய தீய எண்ணங்களாகிய அரக்கர்களை அழிப்பது என்பதை பற்றி அகத்தியருக்கு விவரிக்கிறார். உரை செய்வீர் என்று சொன்ன உறுதி கேட்டு உண்மை என்று மயில் வீரன் உறுதியாகி நிறை செய்து எக்கியங்கள் தான் உண்டாக்கி நேமமுடன் அகத்தியமா முனி வா என்று அரை அறிந்து அருகிருத்தி ஓமகுண்டம் ஆதி மந்திரத்தால் அக்னி உண்டாக்கி உரையறிந்து மந்திரங்கள் ஜபிக்கும் போது பூரணமாய் கும்பமதில் தான் உண்டாச்சு. அகத்தியருக்கு கும்பமுனி என்று ஒரு பெயர் இருப்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கும்பத்திலிருந்து வந்தவர் என்பதாக சொல்பவர்களும் உண்டு. அல்லது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுவதைப் போல கருக்குழாய் மூலமாக செயற்கை கருத்தரிப்பு முறையிலே அகத்தியர் பிறந்தார் என்பதாகவும் கூட சொல்லப்படுவது உண்டு. கும்பத்திலே இருந்து பிறந்து வந்தவர், அதனாலேயே அவர் கும்பமுனி என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டதும் உண்டு. ஆனால் இங்கே சுப்பிரமணியருடைய விளக்கத்தை பார்க்கும்போது இது வேறு விதமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. எனக்கு உண்மை தத்துவங்களை சொல்லிக் கொடுங்கள் என்று பணிந்து நின்ற அகத்தியரை பார்த்து சுப்பிரமணியர், உனக்கு அவற்றை உரைக்கிறேன் என்று சொல்லி யக்ஞங்கள் என்று சொல்லக்கூடிய யாகங்கள், ஹோமங்களை உருவாக்குகிறார். ஆதி மந்திரத்தை கொண்டு ஒரு அக்னி குண்டத்தை உண்டாக்கி அதிலே நெருப்பை வரவழைத்து யாகம் செய்கிறார். பலவிதமான மந்திரங்களை உச்சரித்து யாகங்கள் பல செய்து அந்த யாகங்களின் வாயிலாக அந்த யாக குண்டத்திலே இருந்து ஒரு பூரண கும்பம் என்பது கிளம்பி வருகிறது. அந்த பூரண கும்பத்தை கொண்டு அகத்தியருக்கு ஞான தீட்சை வழங்குகிறார் என்பதாக இந்த பாடல் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. பணிந்து நின்ற அகத்தியருக்கு ஞானத்தை புரியப்படுத்துவதற்காக ஒரு யாகம் ஒன்று வளர்த்து ஆதி மந்திரம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தை கொண்டு அதிலே ஒரு அக்னியை உண்டாக்கி அந்த அக்னியிலிருந்து ஒரு பூரண கும்பத்தை வரவழைத்து அந்த பூரண கும்பத்தை கொண்டு அகத்தியருக்கு ஞானோபதேசம் செய்வித்தார் என்பதாக இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது.
யக்ஞம் அல்லது யாகம் ஓமகுண்டத்தின் மூலமாக நிகழ்த்தினார் என்பதாக இந்த பாடல் சொல்கிறது. சித்தர் பெருமக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் சொல்லக்கூடிய எதுவுமே மறைபொருளாகவே சொல்லப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்குள்ளும் மறைபொருளாக இரகசியங்கள் சூட்சுமங்கள் ஒளித்தே இருக்கின்றன. உண்டான பூரணமாய் கும்பம் வாங்கி உண்மை என்று மாமுனிக்கு அபிஷேகித்து பண்டான மனதொன்றாய் நிலையைக் கண்டு பணிந்து அகமகிழ்ந்து நீ இருந்து கொண்டு நன்றான நவக்கிரகம் ஒன்பதுக்கும் நலமான அணுக்கரக நிலையும் காட்டி குன்றான அணுக்கரக வாசல் காண குவிந்து மனது அறிவதனால் வின் என்று ஊனே என்று சுப்பிரமணியர் சொல்லுகிறார். பல இரகசியங்கள் இந்த பாடலிலே புதைந்து கிடக்கின்றன. பொதுவெளியிலே ஊடகத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு மாத்திரம் இதன் நுணுக்கங்களை சொல்லுகிறேன். பூரணகும்பத்தை கொண்டு வந்து அந்த பூரணகும்பத்திலே இருக்கக்கூடிய கலச நீரை கொண்டு அகத்தியருக்கு அபிஷேகம் செய்கிறார் சுப்பிரமணியர். அதன் பிறகு மனதை ஒருநிலைப்படுத்தி நிலையாக இருந்து கொண்டு எந்த விதமான கிளேசமும் குழப்பமும் சங்கடமும் இல்லாத நிலையிலே நீ இருந்து மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த வாசி சாதனத்தை மேற்கொள்ள செய்து நவக்கிரகங்களுடைய இயக்கங்கள் அவற்றினுடைய கதிர்வீச்சுக்கள் உடலிலே படுமளவிற்கும் அது நம்மை தொந்தரவு செய்கிறது. நவக்கிரகங்களிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய கதிர்வீச்சுக்களிலிருந்து மீள வேண்டும் என்றால் உனக்குள்ளே அந்த நவக்கிரகங்களுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதான வேறொரு புதிய சக்தியை நீ பெற்றிருக்க வேண்டும். அப்படியாகிய அந்த ஆற்றலுக்கு அனுகிரகம் என்று பெயர் சொல்கிறார் சுப்பிரமணியர். நவ கிரகத்தின் ஆற்றல்களிலிருந்து தப்பிப்பதற்கு அனுகிரகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த அனுகிரகம் என்பது எவ்வாறு அமையும்? குவிந்து மனது அறிவதனால் வின் என்று ஊனே என்று சொல்லுகிறார். சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஆகாய வெளிக்குள்ளே நுழைவதற்காக இருக்கக்கூடிய வாசலாகிய பத்தாவது வாசலாகிய சுடுமுனை வாசலிலே மனம் குவிந்து அறிவு என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கிலே சித்தம் என்று சொல்லக்கூடிய அறிவை கொண்டு வின் என்று ஊனே ஊன்றி நிறுத்து என்று சொல்லுகிறார். சுழுமணி மையத்திலே காற்றை கொண்டு ஊதி மேலே கிளப்பி அந்த சுழுமணி மையத்திலே சென்று ஊன்றி நில் என்று சுப்பிரமணியர் உத்தரவிடுகிறார். கும்பத்தின் மூலமாக அபிஷேகம் செய்து அவருக்கு ஞானத்தை புரியப்படுத்தி வாசி கொண்டு ஊதி சுழுமுனை மையத்திலே வின் என்று ஊன்றி நிறுத்து இதை அறிவை கொண்டு சாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுப்பிரமணியரால் பூரணகும்பத்தை வரவழைத்து அபிஷேகம் செய்யப்பட்டு அவருக்கு ஞான தீட்சை கொடுக்கப்பட்ட காரணத்தால் அகத்தியர் கும்பமுனி என்கிற பெயரை பெற்றிருக்கிறார் என்பதை இங்கே இந்த பாடல் வாயிலாக நம்மால் ஒருவாறு உணர முடிகிறது. இரகசியங்கள் பல பல புதைந்து கிடக்கின்றன. சித்தர் பெருமக்களுடைய பாடல் வாயிலாகவே இவற்றை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது சுப்பிரமணியர் மகிழ்ச்சியோடு யோக நுணுக்கங்களை காட்டி கொடுப்பதற்கு அகத்தியர் தகுதியானவர் என்பதை கண்டறிந்து அவருக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே சுப்பிரமணியர் ஞானம் என்று வரக்கூடிய இந்த பாடல்கள் அனைத்துமே சுப்பிரமணியர் தனக்கு சொல்லிக் கொடுத்த அனுபவங்களை அகத்தியர் அவருடைய கைப்பட எழுதிய நூல்களாகவே நம்மால் கருத வேண்டியிருக்கிறது. தன்னுடைய அனுபவங்களை சுப்பிரமணியர் சொன்னதை சுப்பிரமணியரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட ஞானத்தை அகத்தியர் தன்னுடைய பாணியிலே பாடல்களாக அதை வகுத்து தந்திருக்கிறார் என்றுதான் நாம் இதை கொள்ள வேண்டும் என்பது அறிஞருடைய தாழ்மையான கருத்து. வின் என்று விசையுடனே முனைநா உண்ண மெய்ஞான அவ்வாசல் திறக்கும் அப்போ கண் என்ற கபாட வழிக்குள்ளே நின்று கலையறிந்து வாசியினால் கமல நோக்கி உன் என்று மூலமதில் வங்கென்று பூரி உறுதியென்ற தமரதிர் சிங்கென்றே ரேசி
உன்னென்றும் இப்படியே கொண்டு நின்றால் யோகமுள்ள தசதீட்சை உண்மை காணே. பொதுவாக யோக சாதனத்திலே தசதீட்சைகளை பற்றி சொல்லப்படுகிறது. 10 விதமான தீட்சைகள் தசதீட்சைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. தசதீட்சைகள் என்பவை என்ன என்பதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. தச வாயுக்களை அவற்றின் இயக்கத்தை நிறுத்தி சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் நிலைநிறுத்துவதுதான் தசதீட்சை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. யோக சாதனம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சுப்பிரமணியர் அகத்தியருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விண்ணென்று விசையுடனே முனை நா உண்ண, அண்ணாக்கிலே விசையோடு அழுத்தம் கொடுத்து வேகமாக சுடுமுனையை நோக்கி காற்றை ஊது என்று சொல்லுகிறார். அப்படி விசை கொண்டு அழுத்தம் கொடுத்து காற்றை கொண்டு சுடுமுனையிலே முட்டும் போது மோதும் போது மெஞ்ஞான வாசல் என்று சொல்லக்கூடிய 10வது வாசல் ஆகிய சுடுமுனை வாசல் திறக்கும் என்பதை சுப்பிரமணியர் சொல்லுகிறார். அப்படி திறந்துவிட்டால் அதன் பிறகு கபாட வழிக்குள்ளே சென்று, கவாடம் என்பது சிரசு, சிரசிற்கான வாசல் என்பது கவாடம் என்பது கதவு என்றும் ஒரு பொருள் தருகிறது. 10வது வாசலாகிய மெஞ்ஞான வாசலாகிய கவாட வாசலை திறந்து அதன் வழியாக உள்ளே செல்வதற்கு கலையறிந்து வாசியினால் மேல் நோக்க வேண்டும். எந்த கலை உயர்ந்திருக்க வேண்டும், எந்த கலை தாழ்ந்திருக்க வேண்டும், சந்திரனா சூரியனா எது மேலே இருக்க வேண்டும் என்பதை பற்றி சரியான புரிதலோடு கண்டறிந்து சரியான கலையறிந்து வாசியினால் மேல் நோக்கி மூலமதில் வங் என்று பூரி, வ என்கிற காற்றை கொண்டு மூலத்திலே பூரி, பூரித்தல் என்றால் மேல் நோக்கி ஏற்றுதல் என்று பொருளாகிறது பூரித்தல். இதை ஒரு சிறிய விளக்கத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். கோதுமை மாவை பிசைந்து உருண்டை செய்து அதை குழவி கொண்டு கல்லிலே இட்டு வட்ட வடிவமாக தேய்த்து அதை எண்ணெயிலே போடும்போது அந்த எண்ணெயிலே அந்த கோதுமை மாவு உப்பி மேலே எழும்புகிறது, பூரிக்கிறது. அது பூரிக்கிற காரணத்தால் அதற்கு பூரி என்று ஒரு பெயரும் நாம் வைத்திருக்கிறோம். இங்கே பூரித்தல் என்றால் மேல் நோக்கி எழும்புதல் என்கிற பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வங் என்று பூரி, மேல் நோக்கி எழுப்பு, மேலே ஏற்றுவது, காற்றை மேலே ஏற்றுவதற்குத்தான் பூரித்தல் என்று பெயர். பூரித்து அதன் பிறகு தமரதில் சிங் என்று ரேசி என்கிறார். தமர் என்பது எது? நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் மூலம் தொடக்கம் என்றாகிறது. அங்கே தொடங்கி சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இடம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த பாதைக்கு வாசிப்பாதை, தமர்வாசர் பாதை என்று நாம் புரிந்திருக்கிறோம். தமர் வாசல் என்பது சுழுமுனை, தமர்வாசல் பாதை என்பது வாசிப்பாதை, அண்ணாக்கு பாதை. தமரதில் சிங் என்று ரேசி, தமர்வாசலாகிய 10வது வாசத்திலே ரேசகம் செய், ரேசகம் செய்வது என்றால் விடுதல், ஏற்றி பிறகு அங்கிருந்து மேல் நோக்கி ஊதுகிறது என்பதாக இந்த வாசி காரியம் என்பது நடக்கிறது. இப்படி சரியாக செய்து சுழுமுனை மையத்திலே மனதை சித்தம் என்கிற அறிவை கொண்டு ஊன்றி நிறுத்தக்கூடிய ஆற்றல் உனக்கு வந்து விடுமானால் தசதீட்சை என்பது உனக்கு அப்போது ஏற்பட்டுவிடும். தசதீட்சை என்பது எது? தச வாயுக்கள் ஒடுக்கம் பெற்று சுழுமுனை மையத்திலே அமைதியாக எந்த விதமான அசைவுமற்று ஒடுக்கம் பெறுவது தசதீட்சை என்று இங்கே சுப்பிரமணியரால் அழைக்கப்படுகிறது. எப்படி வாசி நிகழ்த்த வேண்டும், எந்த இடத்திலே பூரிக்க வேண்டும், எப்படி ரேசிக்க வேண்டும், எப்படி காற்றை அசைக்க வேண்டும் என்பதை பற்றிய புரிதல்களை சுப்பிரமணியர் தெளிவாகவே இந்த பாடல் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை உள்ளது உள்ளபடியாக இனி வரும் சந்ததியினருக்கு புரியப்படுத்தும்படியாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலே இங்கே வாசித்து வழங்கி கொண்டிருக்கிறேன். பல பல பதிவுகளிலே நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். எத்தனை சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்தாலும், அவற்றின் பாடல்களை வாசித்தாலும் கூட
உண்மையாக முறையாக தீட்சை பெற்றுத்தான் வாசி சாதனம் பழக வேண்டும் என்பதை நான் பலமுறை வலியுறுத்தி வருகிறேன். அப்படியிருந்தும் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பக்கூடிய பலர் இந்த பாடல்களை சொல்லியபடி நான் முயற்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். இவர்களை என்ன சொல்வது என்று எனக்கு விளங்கவில்லை. எத்தனை சொன்னாலும் எதையுமே காதிலே வாங்கி கொள்ளாமல் மனம் போன போக்கில் எதையும் செய்யலாம் என்று கருதக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதக விளைவுகளுக்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாளி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.